நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையான முறையில் எப்படியெல்லாம் அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல நல்ல நிலையாக இருக்கணும்னா நல்ல தூக்கம் அவசியங்க. சில பேர் சரியாகவே தூங்குறதே இல்லை. இப்படி தூங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மன அழுத்தம் வருங்க. இது உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனை அதிகரிக்கும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை பாதிக்கும். அதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கணும்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் முறையாக வெளியேறணும்னா தண்ணியை அதிகமாக குடிக்கணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணீரை அதிகமாக குடிக்க மாட்டாங்க. இது பல்வேறு உடல்நல பிரச்சனையை ஏற்படுத்தும். தண்ணி அதிகமாக குடித்தாதான் உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாகும். இதன் மூலியமாக நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். நம்ம உடம்புல நன்மை செய்யற பாக்டீரியாக்களுக்கு ப்ரோபயாட்டிக் அப்படின்னு பேருங்க. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற என்சைம்களை அதிக அளவு சுரக்க செய்யும். இந்த ப்ரோபயாட்டிக் எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தயிர், பால் இதை மாதிரி பொருள்கள்ல அதிகமா இருக்கு. அதனால தினமும் தயிர், பால் இதெல்லாம் அதிக அளவுல எடுத்துக்கணும். முடிஞ்சா இரவு தூங்க போறப்ப பால்ல கொஞ்சம் மிளகு, மஞ்சள் பொடி, பூண்டு இதெல்லாம் போட்டு குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான பங்கு காய்கறிகளுக்கு இருக்கு. அதுவும் பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், குடமிளகாய் இதெல்லாம் உங்கள் உணவில் அதிகமாக இருக்கணும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்ப உதவும். வாரத்தில் குறைஞ்சது 2 நாளாவது கீரையை உங்கள் உணவில் சேர்த்துக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விட்டமின்கள், இரும்புச்சத்து இதெல்லாம் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்ப உதவும். தலைவலியிலேருந்து புற்றுநோய் வரைக்கும் நம்ம உடம்புக்கு வர எந்த நோயாக இருந்தாலும் சரி அதை குணமாக்குற சக்தி இந்த வெள்ளை பூண்டுக்கு இருக்குங்க. இது உடம்புக்கு கெடுதல் செய்கிற வைரஸ், பாக்டீரியா எல்லாத்தையும் எதிர்த்து அழிக்கக்கூடியது. அதனால் தினமும் பூண்டை உணவில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி மஞ்சளும் ஒரு இயற்கையான ஆன்டிபயாட்டிக். இதில் இருக்கிற குர்குமின் நமக்கு பல்வேறு சக்திகளை கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் இது உதவுது. அது மட்டும் இல்லை, காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு வராமல் இந்த மஞ்சள் பாதுகாக்கும். வெங்காயமும் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது தான். இதில் இருக்கிற வேதிப்பொருள்லாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, நச்சு, காளான் இதெல்லாம் உடம்புல சேராமல் தடுக்கும். இதில் இருக்கிற செலினியும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை தூண்டும். நம்ம உடம்புல புற்றுநோய் கட்டிகள் வளராமல் தடுக்கிற ஆற்றல் இந்த வெங்காயத்துக்கு இருக்குது. அதனால் வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும். அதிக அளவில் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதில் இருக்கிற விட்டமின் இ சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான வெள்ளை அணுக்களோட செயல்பாட்டை தூண்டுது. இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது. கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகங்க. இது உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வலு சேர்க்கக்கூடியது. புற்றுநோயோ இதய சம்பந்தமான நோயோ நமக்கு வராமல் பாதுகாக்குது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் இந்த கிரீன் டீயே குடிக்கலாம். அதிகபட்சம் 2 தடவை குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஊர் நெல்லிக்காய் போதுங்க. இதில் இருக்கிற விட்டமின் சி உடம்புல வெள்ளை ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவுது. நோய் தொற்றுக்கு எதிராக இது போராடும். விட்டமின் ஏ, பி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து இதெல்லாம் நெல்லிக்காயில் இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தினமும் 2 நெல்லிக்காயை நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இதை மாதிரி சமயங்களில் ஆரஞ்சு பழத்தை அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா ஜூஸாக போட்டும் குடிக்கலாம். கொய்யா பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகம். ஆரஞ்சில் உள்ள விட்டமின் சி அளவை விட 4 மடங்கு கொய்யாவில் அதிகமாக இருக்குது. இந்த கொய்யா பழம் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் 2-3 துளசி இலைகளை அப்படியே பறித்து தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணிட்டு வாயில் நல்லா போட்டு மின்னுட்டு வந்தாலே போதும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கணும்னா நீங்கள் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை விட்டுடணும். நீங்கள் தொடர்ந்து புகைப்பிடிச்சிங்கன்னா அது உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை முற்றிலுமாக அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நுரையீரலையும் வீணாக்கிடும். அதே மாதிரி மது குடிக்கிற பழக்கமும் உடம்புக்கு கெடுதல் தான். இந்த ஆல்கஹால் என்ன செய்யும்னா நம்ம உடம்பு விட்டமின் அப்புறம் கனிமச்சத்துக்களை உறிஞ்சி அதோட சத்தை எடுத்துக்கிறத இது தடுத்துடும். வெள்ளை அணுக்களை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறைக்கிறதுக்கு இந்த மது பழக்கம் ஒரு காரணமாக இருக்குது.
இப்போ சொன்ன விஷயங்களை பின்பற்றினாலே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த கிருமியும் நம்மளை தாக்கிடாது.